தொடர்ந்து ஊரடங்கு காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணையின்படி பாளை சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் மு அப்துல் வஹாப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தலைமை செயற்குழு உறுப்பினர் ராஜு அவர்களின் ஏற்பாட்டில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தாய் செய் நலப்பகுதி பார்வையிழந்தோர் பள்ளி மற்றும் இலந்தைக்குளம் கரையோர மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதில் வழக்கறிஞர் கார்த்திக் தம்பான், காளிபாண்டி, மாநகர வர்த்தக அணி துணை அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன், மணி, மூர்த்தி, நயினார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வருகின்றனர். ஊரடங்கு காலம் முடியும் வரை தொடர்ந்து உணவு வழங்குவதற்கு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டாக்டர் கே ஆர் ராஜு அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆணைக்கிடங்க, மத்திய மாவட்ட செயலாளர், பழையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தல் பிடியும் தொடர்ந்து இன்று 43 நாள ஊரடங்கை முன்னிட்டும் தலைவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டும் தொடர்ந்து ஒரு 600 பேருக்கு உணவு வழங்கி வருகிறோம். அரசு மருத்துவமனையில் 43 நாள உணவு வழங்கி வருகிறோம். நான் தலைமைச் செயலர் கே ஆர் ராஜ், தலைமைச் செயலர் கே ஆர் ராஜ் உடன் கார்த்திக் தம்பான், மணி, மாநகர வர்த்தகனி கோபால் உடனுள்ளனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய மாவட்ட பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான மு அப்துல் வஹாப் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் டாக்டர் கே ஆர் ராஜ் அவர்களின் தலைமையில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி அமைந்துள்ள குழந்தைகள் மற்றும் மகப்பேறு பிரிவில் தொடர்ந்து 43 நாளாக மாலை உணவானது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லை வர்த்தக மாவட்ட வர்த்தகணி துணை அமைப்பாளர் கோபால் அவர்களும், மணி அவர்களும் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். நன்றி.